Hi friends and families, welcome to Mathusini Information Channel. Mathusini Information Channel இன்னைக்கு ஒரு மதர்ஸ் டே gift idea தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்விடேஷன் கார்டுல அம்மாவும் பொண்ணு இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். நீங்க இந்த பிக்சர் தான் வரையணும்னு இல்ல, இந்த பிக்சர்னாலும் வரையலாம். இந்த கிராஃப்ட் பாத்தீங்களா ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து பென் நைஃப் வச்சு இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன். எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட் வந்து ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் தான் பண்ண போகிறோம். நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் மட்டும் இருந்தால் கூட பண்ணிடலாம். ஈஸியாக இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த கிராஃப்டை வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த மாதிரி நான் நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு காய விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு கோல்டன் கலர் ரங்கிலா பெயிண்ட் வந்து இருக்கும், அதை வந்து அவுட்லைன் மாதிரி நான் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு நான் கொடுத்துக்கிறேன். ஓரத்தில் மட்டும் கொடுத்தா கூட போதும், ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படி கொடுக்கும்போது. உங்ககிட்ட இந்த பெயிண்ட்லலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த பெயிண்ட் வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் நமக்கு கிராஃப்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா நான் இன்னொரு இன்விடேஷன் கார்டில் வந்து நான் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு டிஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன், இதை நல்லா நான் கசக்கிக்கிறேன். நல்லா கசக்கிக்கோங்க. கசக்குனதுக்கப்புறமா அதை நீட்டாக வந்து விரித்து பாருங்கள். நீங்கள் வந்து கிழிச்சிடாதீங்க, அதுக்குன்னு கொஞ்சம் விரித்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கசங்கி போய் நமக்கு கிடைக்கும். அதை வந்து ஃபெவிகால் போட்டு அந்த இதில் வந்து மடக்கி மடக்கி நான் வந்து ஒட்டிக்கிறேன். எப்படி கசங்கியிருக்கோ அப்படியே நம்ம வந்து ஒட்டணும். இன்னும் கொஞ்சம் கூட கசக்கி விட்டுக்கலாம் நமக்கு வேணும்னா. இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை ரெண்டு தடவை பேஸ்ட் பண்ணேன். ரெண்டு தடவை ஒரு ஒருதுக்கும் ரெண்டு ரெண்டு தடவை நான் பேஸ்ட் பண்ணேன். அப்போ தான் நீட்டாக இருக்குன்னு ரெண்டு டிஷ்யூ பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு சைடுக்கும். அப்புறம் நான் அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரங்கிலா பெயிண்டில் அதே கோல்டன் கலரை எடுத்து நான் வந்து பார்டர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஐ லவ் மாம்னு எழுதிக்கிறேன். அதுவும் கோல்டன் கலரில் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஐடியா நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். இதை வந்து உங்கள் அம்மாக்கு வந்து கிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். இதை வந்து எங்கள் வீட்டில் உள்ள வாலில் கூட நான் பேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு சூப்பரான வால் டெக்கராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஐஸ்டிக் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டேன். அப்போனா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ நான் வந்து டபுள் சைட் செலோ டேப் வந்து கார்னர்லலாம் போட்டு நான் வந்து வால்லையும் பேஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அந்த பிளாக் கலர் அந்த கோல்டன் கலருக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதில் ஃப்ளார் கூட சைடாக பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் நான் ஃப்ளார்லாம் பண்ணலை, நீட்டாக அப்படியே விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.